வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வரலாற்றுல இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்க கூடுமோன்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு விடயத்தை வியந்து பார்த்தது உண்டு ஆனால் அந்த வியப்பையே மெஞ்சுகின்ற அளவிற்கு இந்த தலைமுறை மிகப்பெரிய ஒரு பேரழிவை பேர் ஆபத்தை தன் கண் முன்னே சந்தித்துட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்க சென்னையில வந்த மிஜாங் புயல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த புயல் என்பது அந்த நாள் பொழிந்த மழை என்பது அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது அந்த மக்கள் அனுபவித்த சிரமங்கள் என்பது கடந்த எண்பது ஆண்டுகளாக யாருமே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு சென்னை தரப்பு மக்கள் எல்லாமே சொன்னதை நம்ம பெருமளவு பார்க்க முடிந்தது மேலும் வந்து இந்த மழை என்பது இன்னும் முழுமையடையாத சூழல்ல இந்த மழையால் பாதிப்புக்குள்ளான மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பாத நிலையில சென்னையில் பாதித்த அளவை விட ஏறத்தாழ நான்கு ஐந்து மடங்கு கூடுதலான பாதிப்பு என்பது தென் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது நம்மளுடைய பார்வை இன்னும் முழுமையா இன்னும் அங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தேவைகள் உதவிகள் எல்லாமே அவசியமா இருக்குது நாம அதை குறித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் அதை விட பன்மடங்கு பாதிப்பு கொண்டிருக்கிறதா மாதிரி இருக்கு தென் மாவட்டம் கடந்த நான்கு நாட்களாக எந்த ஊடகத்தை நம்ம திறந்தாலும் சரி எந்த செய்திதாள பார்த்தாலும் சரி முகநூலா இருக்கட்டும் எந்த சமூக ஊடகங்களை பார்த்தாலும் சரி சேவ் ஃபார் தென் மாவட்டம் அப்படின்ற அளவுக்கு அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த பகுதின்னு சொல்லாம ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய சூழலுக்கு இங்க இயற்கையினுடைய கோர தாண்டம் என்பது சீற்றம் கொண்டிருக்கின்றது கன்னியாகுமரியில தொடங்கி தேனி வளைக்கும் மிகப்பெரிய அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த மழைப்பொழிவு இப்போ சென்னையில வந்திருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு என்பது கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூ தொண்ணூறு ஆண்டுகளாக தான் இது மாதிரியான ஒரு சூழல் நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அதை விட தாண்டி ஆயிரம் ஆண்டு வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு மழையே பார்த்ததுலன்னு சொல்றாங்க வானிலை நிபுணர்கள் எல்லாமே அதிலும் குறிப்பிட்ட அவங்க சொல்றது என்ன அப்படின்னாக்க மிக்ஜாங் புயலை விட பல மடங்கு ஆபத்து தலைக்கீழான தென் மாவட்டங்கள் வரலாற்றில் மிக மோசமான அழிவுன்னு சொல்றாங்க அதற்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஒரே விடயம் தான் நீங்க எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணீங்கனாலும் அதோடைய மிக முக்கியமான ஒரு அந்த காத்திரமான பதிவா என்ன இருக்குது அப்படின்னாக்க காலநிலை மாற்றத்தால் இது போன்ற மழையை அடிக்கடி எதிர்பார்க்கலாம் அதே காலநிலை மாற்றத்தால் தான் இந்த மழை பொழிவும் கூட வழக்கத்திற்கு மாறாக அதாவது ஒரு மாதம் பொழிய வேண்டிய அந்த மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்திருக்கின்றது என்றால் அதற்கான காரணம் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம்னு சொல்லிட்டுதான் எல்லா ஊடகத்திலுமே பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அதாவது வானியல் நிபுணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய பேராபத்தை கொடுக்கும் இந்த காலநிலை மாற்றத்தால தான் இந்த மழையுமே கூட நமக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு யாரும் நினைத்து பார்க்க கூடாத அளவிற்கு பன்மடங்கு அதிகமா பொய்திருக்கின்றது இது இதோட விடுமா என்று கேட்டால் நிச்சயமா விடாது இதையும் தாண்டி இனி எதிர் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த காலநிலை மாற்றத்தால பன்வேறு முறை பார்த்தோம்னா நாம இது மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகலாம் சொல்லிட்டு நம்மளுடைய தென் மண்டல மாநில ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க தெளிவுபடுத்திருக்கிறாரு இதுலையும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க மிக முக்கியமான ஒரு விடயமா இந்த காலநிலை மாற்றம் பார்க்கப்படக்கூடிய இந்த வேலையில இது குறித்த அறிவிப்பு கிடையாதா இந்த காலநிலை மாற்றம்னா என்ன இந்த காலநிலை வந்து எப்பெல்லாம் மாற்றம் மாறிய தொடங்கி இருக்குது இது குறித்து என்னென்ன விழிப்புணர்வுகள் இங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை நாம நினைவு கூற வேண்டும் மிக முக்கியமா பார்த்தோம்னா இன்று நேற்றல்ல இப்ப இந்த செய்தி அப்படிங்கிறது எது காலநிலை மாற்றம் குறித்த செய்தி அப்படிங்கிறது தென்மண்டலத்தினுடைய வானிலை ஆராய்ச்சியாளர் நேற்று தினம் பதிந்தது இந்த காலநிலை மாற்றம் குறித்து காலநிலை அவசர நிலை உடனடியாக அறிவிக்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க குறிப்பிட்டு தமிழகத்தினுடைய முன்னணி ஊடகமான நக்கீரன் ஊடகத்துல பப்ளிஷ்ட் ஆன் டுவெண்டி எயிட் டூ தௌசண்ட் நைன்டீன் எடிட்டட் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடியும் பல்வேறு காலநிலை மாற்றம் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு முறை பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்திருக்கிறாங்க பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டு தமிழகத்தினுடைய முன்னணி ஊடகமான நக்கீரன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா கிளைமேட் எமர்ஜென்சி இதுதான் காலநிலை மாற்றம் இங்க தென்மண்டலத்தினுடைய தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கிளைமேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இதுதான் என்ன அந்த கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னாக்க இங்க புவி பெருமளவுக்கு வெப்பம் அடையுது வழக்கத்துக்கு மாறா பத்து சதவீதம் தான் வெப்பம் அடையணும் அப்படின்னாக்க தொண்ணூறு சதவீதம் வெப்பமடையக்கூடிய சூழல் இருக்கின்றது இதனால் எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள்ல காலநிலை பருவமழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்கிறதும் வெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல பருவமழை பொழியிறதும் வழக்கத்திற்கு மாறாக பணி இங்க வந்து மூடுபடியா மாறுறதும் என்பது போன்ற காலநிலை இங்க மாற்றம் ஏற்படுது இந்த காலநிலை மாற்றத்தினால சுற்றுச்சூழலுக்கு பேர் ஆபத்து விளங்க போகுது இந்த சுற்றுச்சூழலுக்கு பேராபத்து விளங்க போகிறது விளைவாக தமிழகமே மிக பெரிய அளவுல வரக்கூடிய காலகட்டங்கள்ல புயலாலையும் மழையாலையும் சிக்கி தவிக்க போதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாங்க அப்போது மட்டுமா சொன்னாங்கன்னு பார்த்தா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியாளர்கிட்டையும் வந்து பெரிய அளவுல வற்புறுத்தினாரு உடனடியாக காலநிலை அவசர பிரகடனத்தை மக்கள் மத்தியில் அறிவீங்க இதன் மிகப்பெரிய தேவை இல்லை என்றால் பெருமளவு இந்த நாடு பேர் சீரழிவுக்கு போகணும்னு சொல்லிட்டு அன்றே எச்சரித்தாங்க ஆனா அதை கேட்காத இன்றைய அரசும் சரி அன்றைய அரசும் சரி அவர்களுடைய மெத்தன போக்கின் விளைவாக தான் இன்னைக்கு சென்னையை தொடர்ந்து தென் மாவட்டம் முழுவதும் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டதற்கான காரணம் இந்த அரசாங்கம் மட்டும்தான் ஏன்னா இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வப்போது மட்டுமின்றி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்கூட்டியே பசுமை தாயகம் அமைப்பின் மூலயமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உடனாகவும் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வைத்து பெரிய அளவுல பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சார பயணங்கள்லாம் மேற்கொண்டாங்க அதிலயும் குறிப்பிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் வித்தியாசமான ஒரு முயற்ச முயற்சியை கையில் எடுத்தாரு அந்த முயற்சி என்ன அப்படின்னாக்க சரி நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு பல்வேறு நல்லது இந்த மக்கள் நாம சொல்லி கேட்கல அதனால ஒரு டிஃபரன்ஷியேட் அங்கே கொடுப்போமே ஒரு சின்ன மாற்றத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னாக்க சென்னையில் என்ன பண்ணுறாரு அப்படினாக்க நடிகர்களான திரு சித்தார்த் அவர்களையும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய இயக்குனர் திரு விக்னேஷ் சிவன் அவர்களையும் முன்வைக்கிறார் சரி அப்பயாவது இந்த இளைஞர்கள் ஒரு விளையாட்டு போக ஒரு சினிமா துறையின் மீது கொண்ட மோகத்தின் அடிப்படையாவது இந்த காலநிலை மாற்றம் குறித்து அறிவார்களான்னு சொல்லிட்டு இவர்களை முன்னிறுத்தி பல்வேறு நடிகர்களை முன்னிறுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரச்சார பய மேரத்தான் பயணத்தை மேற்கொண்டாரு ஆனால் அப்போதும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு அவர் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு திடீர்னு காலநிலை அவசரங்கிறாரு அவசரநிலை நிலை பிரடகனங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு அவருக்கு வேற வேலையே கிடையாதான்னு சொல்லிட்டு அவரை என்னுடைய அந்த பார்வையை அந்த மக்கள் அன்றைய தினம் உதாசீனப்படுத்தினார்கள் அரசாங்கம் ஏதோ சொல்றாங்க ஆமா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனை மெத்தன போக்காக கையாண்டார்கள் அதன் விளைவாக தான் சென்னையை தொடர்ந்து தென் மாவட்டம் முழுவதும் அடுத்து ஒரு பேராபத்திற்கதா சொல்லியிருக்கிறாங்க சென்னை தென் மாவட்டம் அடுத்து டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் என்று பெருமளவில் இந்த நாடே புகழ்ந்து பேசப்படக்கூடிய டெல்டாவிற்கும் ஒரு பேராபத்திற்கிறதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள் அன்னைக்கே சொன்னார் திரு ராமதாஸ் அவர்கள் அவர் சொன்னது இன்று நிறைவேறி இருக்கின்றது அவர் தெளிவாக சொன்னது என்று அனைத்து ஊடகங்களாலும் பேசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வானிலையத்தினுடைய ஆராய்ச்சியினுடைய தென்மண்டல தலைவர் பேசக்கூடிய அளவிற்கு மாறி இருக்குது இனியாவது புரிஞ்சுக்கணும் அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேறியிருக்க இன்னைக்கும் சொல்றாரு இன்னைக்கும் பிரச்சனை கிடையாது இப்பவும் என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது நிறைய டிப்ஸ் இருக்குது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதை வந்து மக்கள் மதுல கொண்டு போய் சேருங்க இது அரசாங்கம் உடனே நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கான ஒவ்வொரு திட்டத்தையும் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாரு சென்னையில பாதிப்பு வந்த போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெரும் வெள்ளம் வந்தது பெரும் மழை வந்தது பதினாறுல வந்து பதினஞ்சு டு பதினாறு காலகட்டத்துல நாம் விரும்பும் சென்னை விவான்ட் அப்படின்னு சொல்லிட்டு விவான் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்து பெரிய வல்லுநர்கள் எல்லாமே கொண்டு வந்து இந்த நிலை மாறுவதற்கு இந்த மக்கள் வந்து இதுல இருந்து தப்பிப்பதற்கு இது வந்து முற்றிலுமாக தடுப்பதற்கு என்னென்ன வழின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஒரு புக்லெட் போட்டாரு ஆனா அதை பெருசா அன்றைய அரசாங்கமும் ஏறெடுத்து கூட பார்க்கல அதனுடைய விளைவு இன்னைக்கு சென்னை தத்து இருக்குது இப்ப இதுல குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் இதே தென் மாவட்டமான திருநெல்வேலிக்கு போறாரு நெல்லைக்கு போறார் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி மூன்று மாதங்களுக்கு முன்னாடி போயிட்டு அங்க பேசியிருக்கிறாரு திருநெல்வேலியில பேசியிருக்கிறாரு இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏதோ சென்னையில மட்டும்தான் அவ போது பாதிப்பு வருதுன்னு நீங்க யோசிக்காதீங்க திருநெல்வேலி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் ஆபத்து இருக்குது ஏன்னா கடல் பக்கத்துல இருக்கு தூத்துக்குடியில கடல் இருக்குது கன்னியாகுமரியில கடல் இருக்குது கடல் சூழ்ந்த ஒரு மாவட்டங்களாக தென் மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் இருக்கின்றன இங்கேயும் இந்த காலநிலை பிரச்சனையால பல்வேறு சந்திப்புகளை இடர்பாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சொன்ன மூன்றாவது மாதத்துல இன்னைக்கு அந்த தென் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாவட்டங்கள் பெருமளவு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றது அப்ப இதுதான் அப்படின்னு முன்னாடியே சொல்றாரு இல்லையா இன்னைக்கு அவர் சொன்னது நிறைவேறுது அதை இன்னைக்கு பலரும் பேசுறாங்க ஆனால் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பேசுறதும் கிடையாது நடைமுறைப்படுத்துறதும் கிடையாது இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிளைமேட் எமர்ஜென்சியை உடனடியா டிக்ளேர் பண்ணுங்க நம்ம கையில இருக்குது தீர்வு நம்ம கையில இருக்குது இந்த ஆபத்து யாரால ஏற்படுதுன்னா நம்மளாலதான் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி சொல்றாரு இதற்கான தீர்வு நம்மள்ட்ட இருக்குது உடனடியா இது அரசியலை கடந்து சாதிகளை கடந்து கட்சியத்தை கடந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு நேற்றைய தினம் கூட தருமபுரியில சொல்லியிருக்கிறாரு பல போராட்டங்கள் நான் முன்னெடுக்கிறேன் பல விடயங்கள் எனக்கு தெரியுது நான் கெஞ்சிர அந்த அரசாங்கத்துக்கிட்ட ஆனா அரசாங்கம் நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது அதை மக்கள் புரிந்துக்க மாட்டேங்குது தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறாரு முதல்வர் அவர்கள்ட்ட நம்ம எல்லாருமே ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னன்னா சென்னை பெருமாபத்துல இருக்குது நெல்லையில அதாவது தென் மாவட்டத்தை எப்படி வந்து நீங்க பாதுகாக்க போறீங்கன்னா சென்னையில நாங்க எந்த அளவுக்கு பண்ணமோ அதனுடைய அனுபவத்தை வச்சு நாங்க தென் மாவட்டத்தை பாதுகாத்துப்போம் அப்படிங்கிறாரு அப்ப சென்னையுடைய ஏன் நீங்க பண்ணல அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி இடம் பாதிச்சிருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அமைது அரசியலை கடந்து கட்சிகளை கடந்து மக்களுக்காக நீங்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து திட்டங்களையும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்பவே சொல்றோம் கிளைமேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுங்க எதிர் வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தீப்பதற்கும் தடுப்பதற்குமான முன்னெடுப்புகளை முன்னெடுங்கன்னு சொல்றோம் இது உங்களினுடைய ஆட்சி இந்த ஆட்சியில் ஏற்படக்கூடிய அவலத்திற்கு நீங்க தான் பொறுப்பு ஆனால் உங்களுடைய ஆட்சிக்கும் எந்த அவலமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் விரும்புறாரு மக்களுக்கு எந்த இடரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் விரும்புகிறாரு அதனை உடனடியாக எண்ணத்தில் கவனத்தில் கொண்டு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதும்போது நன்றி வணக்கம்